எல்லோருக்கும் மரநாதா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியும் உங்கள் எல்லோரையும் இந்த பைபிள் மிஷன் யூடியூப் சேனல் மூலமாக, அதே போல் பைபிள் மிஷன் சென்னை ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். சில நேரம் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். முன்னதாக ஒரு சிறிய ஜபத்தை நாம் செய்து கொள்ளலாம். என் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். ராஜா, கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல காத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி. இதுவாப்பா, இப்பொழுது நாங்கள் உங்களுடைய வல்லமையான வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு கூட நீர் பேசும் தகப்பனே. உங்களுடைய வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் நீர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் நீர் தகப்பனே. இதுவாப்பா, அப்படிப்பட்ட உங்களுடைய வல்லமையான வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு கூட நீர் பேசும், எங்களை வழிநடத்தி செல்லும். எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற வழிகளை உங்களுடைய வார்த்தையினாலே நாங்கள் அதிலே முன்னேறி செல்ல தேவரீர் நீர் உதவி செய்யும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். நீர் எங்களோடு கூட நீர் பேசும். இந்த அடியனின் வார்த்தைகளை அப்புறப்படுத்தி தேவரீர் உங்களோட வார்த்தைகளை, உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு கூட நீர் பேசும். இந்த வார்த்தைகள் உங்களுடைய இந்த வீடியோவை பார்க்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தகப்பன், உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக, ஆமென். மரநாதா. பிரியமானவர்களே, சில நேரம் தேவனுடைய வேதத்தை நாம் தியானிப்போம். இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுத்து கொண்ட பிரசங்க குறிப்பு, கர்த்தருக்கு பிரியமானவர். கர்த்தருக்கு பிரியமானவர், Beloved to the Lord. தேவனுக்கு பிரியமானவர்கள் யார்? இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கை நாட்களிலே நாம் இந்த உலகத்தின் வேலைக்கோ அல்லது இந்த உலகத்திலே இருக்கிற உங்கள் எஜமானனுக்கோ நீங்கள் பிரியமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். ஆனால் தேவனுக்கு நீங்கள் பிரியமாக இருப்பது எத்தனை அவசியம் என்று நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். எபேசியருக்கு எழுதின 5:10 இப்படியாக நாம் படிக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமானதை இன்னதென்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆம், கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? நீங்கள் நடக்கின்ற வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கின்றதா? நீங்கள் செல்லுகின்ற பாதை தேவனுக்கு பிரியமானதாக இருக்கா? நீங்கள் செய்கின்ற வேலை தேவனுக்கு உகந்ததாய் இருக்கா? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தேவனுக்கு பிரியமாக நீங்கள் எப்படி நடந்து கொள்ள முடியும்? எந்த வெளிக்காட்டி நெறிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கர்த்தருக்கு நீங்கள் பிரியமானதை செய்கிறீர்களா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் யோசிக்கின்ற யோசனைகளிலும், நீங்கள் செய்கின்ற வேலைகளிலும், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தைகளிலும், நீங்கள் பார்க்கின்ற பார்வைகளிலும் தேவனுக்கு பிரியமாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களோடு கூட தான் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே இந்த ஒரு
வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கு பிரியமானவராக நீங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். தாவீது இப்படியாக சொல்லி கொண்டிருக்கிறான். சங்கீதம் 143 அதிகாரம் 10 வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறான். தாவீது தேவனுக்கு பிரியமானதை செய்ய அவன் முற்பட்டு கொண்டிருக்கிறான். தேவனிடத்தில் சென்று, தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியுங்கள் என்று சொல்லி, எனக்கு கற்றுத்தாங்கள் என்று சொல்லி தேவனிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறான். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இல்லாவிட்டால் நீங்கள் இப்படியாக கேட்க முடியுமா? ராஜாவாய் இருக்கிற தாவீது அப்படியாக பணிந்து தன்னைத்தான் தாழ்த்தி தேவனிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறான் அல்லவா? நீங்கள் தேவனிடத்திலே சென்று, தேவனே நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்கள் தகப்பனே என்று நீங்கள் கேட்க ஆசைப்படுகிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, கொலோசியர் எழுதின புத்தகம் 1:10 வசனத்திலே 3 பாகத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமுண்டாக்க அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க அவருக்கு பாத்திரர்களாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சில காரியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். எப்படி இருந்தால் தேவனுக்கு பிரியமாக நாம் இருக்க முடியும்? எப்படி ஜீவித்தால் தேவனுக்கு நாம் பிரியமானவர்களாக நாம் இருக்க முடியும் என்று இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் படித்து பார்த்தோமே ஆனால் எபேசியர் எழுதின புத்தகம் 12:28 வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி பாகத்திலே பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும் என்று நீங்கள் என்னை கேட்டால் நான் சொல்வேன், நீங்கள் தேவனுக்கு பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யுங்கள். தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, யோபேசு தேவனுக்கு உண்பதாக ஜெபித்தான், தேவனை கேட்டுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை அதே போல கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆராதனைக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். தேவன் எத்தனையோ காரியங்கள், அதிசயமான காரியங்கள் தேவன் நமக்காக செய்திருக்கிறார். அதனாலே நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே வரும்பொழுது பயத்தோடும் பக்தியோடும் இருக்க வேண்டும். தேவன் மேல் வைக்கிற அந்த பயம் நம்மளை சரியான பாதைகளை நடத்துகிறது. தேவனிடத்திலே நமக்கு இருக்கிற பக்தி நம்மை சரியான பாதைகளிலே நம்மை வழிநடத்தி செல்கிறதாய் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய ஆராதனை தேவனுக்கு உகந்ததாய் இருக்கிறதா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். 2வதாக நாம் பார்க்கும் பொழுது பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் எழுதின 3:20 வசனத்திலே நாம் படிக்க முடியும். பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு எல்லா காரியங்களிலும்
கீழ்ப்படியுங்கள், அது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நாம் தேவனுக்கு கீழ்ப்படுதல் வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே அநேகமான வாழ்கிற பிள்ளைகள் தாயின் சொற்களையும் தகப்பனின் சொற்களையும் தட்டுகிறதிலே மும்முரமாக இருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து பேசுகிறவர்கள் அநேகமான பேர் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்படியாக நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய தாயையும் தகப்பனாரையும் கனம் பண்ண வேண்டும். அவர்கள் என்ன சொன்னாலும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிக முக்கியமும் அவசியமாக, அவருடைய சொற்கள் நம்மளை வழிநடத்த செல்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஒருபோதும் நம்முடைய பெற்றோர்களை அவமதிக்கக்கூடாது. நம்மளுடைய பெற்றோர்களை சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து போய்விடக்கூடாது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லிக்கொண்டிருக்கிறது, உங்களுடைய தாயும் உங்களுடைய தகப்பனாரையும் கனம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது விசுவாசிகளை இரட்சிக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரின் மேல் பிரியமாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய விசுவாசிகளை தேவன் இரட்சிக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசிகளை இரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று 1 கொரிந்தி 1:21 எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுக்குள்ளாக நாம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். தேவனுக்குள்ளாக நாம் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது அது அவர் நம்மளை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். இன்றைய நாட்களிலே இந்த உலகத்தின் காரியங்கள் அநேகமான பேர் நம்மை அவிசுவாசத்திற்குள்ளாக நாம் வழிநடத்துகிறவர்களாக இருப்பார்கள். 2 வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று நாம் சொன்னால் அவர்கள் இதோ நம்மை ஏளனமாக பேசுகிறவர்கள் அநேகமான பேர் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய விசுவாசம் நாம் கைவிட்டு போய்விடக்கூடாது. எப்பொழுதும் அவரை இறுக்கி பிடித்து கொள்கிறவர்களாக, தேவன் ஆசீர்வதிக்கும் வரை தேவனை பற்றி கொன்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமான தேவனியுடைய ஜனமே, நம்முடைய விசுவாசத்தை இழந்து போய்விட வேண்டாம். இதோ கடைசி காலங்களிலே என் பிள்ளைகள் நடுவிலே நான் விசுவாசத்தை காண்பேனோ என்று தேவன் இதோ விரும்பி கொண்டிருக்கிறார். இதோ நாம் தேவனை விசுவாசிப்போம். விசுவாசத்திற்குள்ளாக நாம் செல்வோம். ஆபிரகாம் தன்னுடைய கடைசி நொடி வரை தேவனுக்குள்ளாக விசுவாசத்தோடு இருந்தான். பிரியமானவர்களே, ஏதாவது நன்மை செய்ய மாட்டாரா? தேவன் நம்மை என்னுடைய விசுவாசத்தை காண்பார் என்று சொல்லி ஒருவேளை அவன் விசுவாசத்தோடு கூட காத்திருந்தான். மனதிலே விசுவாசத்தோடு கூட காத்திருந்தான். தேவன் விரும்பினதை தேவனுக்கு செய்வதற்கு அவன் முற்பட்டான். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய விசுவாசத்திலே நாம் அதிகமாக கலிகூர்ந்த வண்ணமாய் இருக்க வேண்டும். 4வதாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பிரியமான காரியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இந்த கடைசி காலத்திலே அநேகமான வேலைகளை வைத்து கொண்டு நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். காலை எழுந்த உடனே அநேகமான பேர் இந்த உலகத்திலே தன்னுடைய தினசரி வாழ்க்கையின் நிமித்தமாக ஓடுகிறவர்கள். அநேகமான பேர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையின் போராட்டத்திலே அநேகமான பேர் ஓடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அதிலே தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்பதில்லை. தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் தியானிப்பதில்லை. ஒரு குடும்பத்திலே தினந்தோறும் வேதம் வாசிப்பது கூட மிக கடினமான காரியமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்திலே நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட அவசரமான காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஆகையினாலே நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் அவ்வளவு மும்முரமாக இருப்பதில்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். தேவனுக்குள்ளாக நாம் கடந்து செல்வது நமக்கு அவசியமாக இருக்கிறது.
பிரியமானவர்களே, அது உத்தமமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய ஒளிக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுதல் வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகையினாலே ஒரு நாளும் நாம் தேவனை விட்டு விலகி போகக்கூடாது. அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் எப்பொழுதும் கூட ஆயத்தமாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய இரண்டாம் வருகையின் சத்தம் எழுப்பும் பொழுது அதை கேட்பதற்கு நாம் முற்பட்டு இருக்க வேண்டும். அதே போல ஐந்தாவதாக நாம் பார்க்கும் பொழுது உற்சாகமாய் கொடுப்பதிலே தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் மாற முடியும். 2 கொரிந்தியர் எழுதின புத்தகம் 9:7 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆம், தேவனுக்கு கொடுப்பதிலே நாம் உற்சாகமாகத்தான் கொடுக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நாம் இடத்திலே நாம் பிரியமாக இருப்போம். பிரியமான் தேவன் பிரியமானவர்கள் இடத்திலே தேவன் அதிசயமான காரியங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவரும் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனிடத்திலே தேவனுக்கு கொடுப்பதிலே நீங்கள் உற்சாகமாய் கொடுங்கள். தேவனுக்கு உற்சாகமாய் நீங்கள் கொடுக்கும் பொழுது தேவன் அதிகமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், அதிகமாய் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு நாம் எத்தனை கஷ்டங்களில் இருந்தாலும், எத்தனை வேதனைகளில் இருந்தாலும் தேவனுக்கு நாம் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுத்தால் தேவன் நம்மளை அதிகமாக ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழிநடத்தி செல்வார். பிரியமானவர்களே, ஆகையினாலே எப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், இருக்க முடியும் என்று நாம் யோசித்து பார்த்தால் உற்சாகமாக தேவனுக்கு கொடுப்பதிலே. 6வதாக நாம் பார்க்கும் பொழுது உண்மையாய் நடக்கிறவர்கள் இடத்திலே தேவன் பிரியமாக இருப்பார். நீதிமொழிகள் 12:22. பிரியமானவர்களே, நாம் தேவனுக்குள்ளாக உண்மையாக உத்தமமாக இருக்க வேண்டும். இதோ உண்மையாய் இருக்கிறவர்கள் இடத்திலே தேவன் அளவில்லாத அன்பை அவர் கொண்டிருப்பார். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்குள்ளாக உண்மையாக இருப்போம். சிறியதிலே நாம் உண்மையாக இருப்போம். சிறிய காரியங்களிலே நாம் உண்மையாக இருப்போம். தேவனுக்கு கொடுப்பதிலே நாம் உண்மையாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு கொடுப்பது மிக அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு கொடுப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக உண்மையாக இருக்கிறவர்களை ஒருபோதும் தேவன் கைவிட மாட்டார். உண்மையாக தேவனை நேசிப்பவர்களை ஒருபோதும் தேவன் கைவிட மாட்டார். அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சிறிய காரியங்களிலே தேவனுக்கு உண்மையாக இருங்கள். அவருடைய ராஜ்யத்திலே இடம் பெறுங்கள். பிரியமானவர்களே, நம் சிறிய காரியங்களிலே நாம் ஒருவேளை தேவன் நம்மை பார்க்க மாட்டார் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா இல்லையா என்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது தேவனுக்கு உண்மையாக இருப்பதனால் மட்டும்தான் நம்மால் அதை செய்ய முடியும். இதோ நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இதோ தேவனுக்கு உண்மையாக இருங்கள். தேவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உண்மையாக இருங்கள். உங்களுடைய சகோதரனிடத்திலே உண்மையாக இருங்கள். உங்களுடைய தாயின் தகப்பனாரிடத்திலே நீங்கள் உண்மையாக இருங்கள். தேவனுக்கு முன்பதாக நீங்கள் உண்மையாக இருங்கள். அவர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். 7வதாக நாம் பார்க்கும் பொழுது பூமியிலே இருக்கிறவர்களையும் பரலோகத்திலே இருக்கிறவர்களையும் ஒப்பரவாக்குவது. பிரியமானவர்களே, இந்த பரலோகத்திலே இருக்கிறவைகளையும் இந்த பூலோகத்திலே இருக்கிறவர்களையும் தேவன் சேர்ப்பார். பிரியமானவர்களே, அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. நாம் இந்த உலகத்தின் சார்ந்தவர்கள் அல்ல, நாம் பரலோகத்தை சார்ந்தவர்கள். இந்த உலகத்திலே இருப்பது நமக்கு அவசியம் அல்ல, பரலோகத்திலே இடம் பெறுவது நமக்கு அவசியம். இந்த உலக பிரகாரமான சொத்துக்களை சேர்ப்பது நமக்கு அவசியம் அல்ல. பிரியமானவர்களே, நமக்காக தேவன் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த இடத்திற்கு நாம் போக போகிறோம்.
கொலோசியர் எழுதின 1:20 எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் பரலோகத்திலே இருக்கிறவர்களிடத்திலே நாம் சேரப்போகிறோம். பிரியமானவர்களே, அவர்களிடத்திலே பாவம் இருக்காது, அவர்களிடத்திலே இதோ சாபம் இருக்காது. பிரியமானவர்களே, நாம் இதோ சாபமற்றவர்களாக பாவமற்றவர்களாக நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே இருப்போம். பிரியமானவர்களே, ஆகையினாலே தேவனுக்கு பிரியமாக இருக்கிற வாழ்க்கையை வாழ்வோம். தேவனுடைய தேவனு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ முற்படுவோம். பிரியமானவர்களே, இதோ தேவனுக்கு பயந்து நாம் நடந்து கொள்வோம். தேவனுக்கு இதோ உகந்ததான காரியங்களை நாம் செய்வோம். அப்பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், அப்பொழுது தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார், அப்பொழுது நம்மை உன்னதமான ஸ்தானத்திற்கு அதிகாரிகளாக தேவன் மாற்ற வல்லவரும் போதுமானவராய் இருக்கிறார். ஆகினாலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் தேவனுக்கு இதோ பிரியமான காரியங்களை செய்கிறவனாக இருந்தான். சாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவர்கள் அதோ அவர்களை அந்த அக்கினியிலே போடுவோம் என்று ராஜா கட்டளையிட்டாலும் சரி, தேவனை விட்டு விலகவில்லை. இதோ தேவன் நம்மோடு கூடத்தான் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவரும் போதுமானவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மை உயர்த்தி நம்மளை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். சிறிய ஜெபம் செய்து கொள்ளலாம். என் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, உம்மை நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். என்னாலும் சித்தம் போல எங்களை வழிநடத்தி சென்றதற்காக நன்றி. இதுவாப்பா, உமக்கு பிரியமாக நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் இன்னவங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. ஆம் தகப்பனே, இதோ நாங்கள் உமக்கு பயப்படும் பொழுது, தகப்பனே நாங்கள் உமக்கு கீழ்ப்படியும் பொழுது, நாங்கள் உமக்கு விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது, தகப்பனே நாங்களுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, அதே போல் தகப்பனே உமக்கு இதோ உகந்ததை செய்யும் பொழுது, உண்மையாய் நாங்கள் உமக்கு இருக்கும் பொழுது, தேவரீர் நீர் எங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இதுவாப்பா, இந்த வசனங்கள் என்னுடைய தேவரீர் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிரப்ப உதவி செய்யும். இதுவாப்பா, நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாக, உமக்கு பிரியமான ஜனமாக நாங்கள் இருக்க உதவி செய்யும். சத்துருவின் சோதனைகள் உட்படாமல் நீங்கள் எங்களை தீமைக்கில் இருந்து எங்களை ரட்சித்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழிநடத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மேலும் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு உங்களுக்கு உங்களை தேவன் ஆயத்தப்படுத்திக் கொள்வாராக. ஆமேன். மரணாதா, மரணாதா.